நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுகிறார், இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நம்பிக்கை துரோகம் என்கிறார். பாருங்கள், நம்பிக்கை துரோகம் பற்றி ஓபிஎஸ் பேசுவது எத்தனை அழகான முரண். நம்பிக்கை துரோகத்தை பற்றி அவர் பேசுவதை விட வேறு யாரும் பேசிவிட முடியாது. நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்திற்கு 5 நிமிடம் தாமதமானாலும் ஓடி வருவார் என்று நான் படித்திருக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு எத்தனை நாட்கள் வந்திருக்கிறார்? நாடாளுமன்றத்திற்கே வராத ஒரு பிரதமர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார். காலம் கருதியும் மழையின் கருணையை மதித்தும் மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையையும், பெரும் திரளாக கூடியிருக்கிற இந்த அவையையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய நிதிநிலை அறிக்கை மறுபடியும் ஒருமுறை இந்த மேடையில் அரங்கேறியிருக்கிறது. நான் வருகிற வழியில் தொலைக்காட்சியில் பொருளியல் வல்லுநர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி பாராட்டுவதை கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் இவ்வளவு பேர் பாராட்டினாலும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு மின்மினி பூச்சியை போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், சூரியனே அவருக்கு மின்மினி பூச்சியாக தெரிகிறது என்றால் நம் எடப்பாடி அவர்கள் எவ்வளவு இருளில் இருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. என்றைக்கும் இருளை காதலிக்கிறவர்களால் வெளிச்சத்தை விரும்ப முடியாது. இதற்கு ஒரு வரலாற்று சான்றே உண்டு. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற போது பாஸ்டில் சிறை உடைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக சிறைக்குள் இருந்த கைதிகளை புரட்சியாளர்கள் வெளியிலே இழுத்து கொண்டு வந்தார்கள். இருட்டிலேயே கிடந்தவர்கள் அவர்கள் முதன் முதலாக வெளிச்சத்தை பார்க்கப் போகிறார்கள், பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்று கருதித்தான் அவர்களை சிறைக்கு வெளியிலே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை பார்த்ததும் மிரண்டு மறுபடியும் சிறைக்குள்ளேயே போய்விட்டார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிற வரலாறு. என்ன காரணம்? ஆண்டு கணக்காக இருளில் கிடந்தவர்களால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது, நம் எடப்பாடி அவர்களாலும் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை என்பதைத்தான் அவருடைய கூற்று சொல்லுகிறது. நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுகிறார், இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நம்பிக்கை துரோகம் என்கிறார். பாருங்கள், நம்பிக்கை துரோகம் பற்றி ஓபிஎஸ் பேசுவது எத்தனை அழகான முரண். நம்பிக்கை துரோகத்தை பற்றி அவர் பேசுவதை விட வேறு யாரும் பேசிவிட முடியாது. என்ன இருந்தாலும் எல்லாவற்றிலும் எதிரும் புதிருமாக கருத்து சொல்லக்கூடிய இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி ஒரே கருத்தை சொல்ல வைத்து அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருப்பதும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் என்பதற்காக அவர்கள் 2 பேரும் நம் தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே பேசுகிற போது இன்றைய நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற பல செய்திகளை குறிப்பிட்டார்கள். அவற்றுள் ஒன்றை நான் மிக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருமுறை அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்த போது ஒரு விடுதியிலே தங்கி வைக்கப்பட்டிருந்தேன். அன்று காலை உணவுக்காக அந்த உணவகத்திற்குள் நுழைகிற நேரத்தில் ஆப்ரஹாம் லிங்கன், ஜெஃபர்சன் என்று தொடங்கி அமெரிக்க நாட்டின் தலைவர்கள் சிந்தனையாளர்களின் படங்களை மாட்டி வைத்திருந்து அந்த படங்களுக்கு கீழே ஆங்கிலத்திலே 2 வரியை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். என்ன வரிகள் அவை என்றால், இந்த தலைவர்கள், இந்த சிந்தனையாளர்கள், இந்த எழுத்தாளர்கள் எல்லோரும் எவ்வளவு வேலை இருந்தாலும் தங்களின் காலை உணவை தவறவிடுவதில்லை என்று எழுதி வைத்திருந்தார்கள். அவர்கள் காலை உணவை தவற விடுவதில்லை என்பதை ஏன் ஒரு செய்தியாக பதிந்து வைத்திருந்தார்கள் என்றால், காலை உணவு எவ்வளவு தேவையானது என்பதை உணர்த்துவதற்காக. காரணம், நாம் எடுத்துக்கொள்ளுகிற மற்ற உணவுகளுக்கு இடையிலான இடைவேளைக்கும் காலை உணவுக்கான இடைவேளைக்கும் நேரம் கூடுதல். காலையிலே 8 மணிக்கு சிற்றுண்டி, 1 மணிக்கு பகல் உணவு என்றால் 5 மணி நேர இடைவேளை, 1 மணிக்கு பிறகு இரவு 8 மணிக்கு இரவு உணவு என்றால் 7 மணி நேர இடைவேளை. ஆனால் இரவு 8 மணியிலிருந்து மறுநாள் காலை 8 மணி வரையும் என்றால் 12 மணி நேர இடைவேளை. அது அறிவிக்கப்படாத ஒரு உண்ணாவிரதம். அதனாலே தான் ஆங்கிலத்திலே கூட காலை சிற்றுண்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
ஃபாஸ்டிங் என்றால் அந்த உண்ணாதிருக்கிற நிலை, அதை உடைப்பது. உண்ணாவிரதத்தை ஒவ்வொரு நாடும் கோரிக்கை இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் நடத்தி உடைத்து கொண்டிருக்கிறோம். மிக மிக தேவையான உணவு, அதுவும் குழந்தைகளுக்கு மிக தேவையான உணவு, காலை உணவு என்பதை கண்டறிந்து அதை செயல்படுத்துவதற்காக கடந்த செப்டம்பர் 15 அண்ணாவர்களின் பிறந்த நாளில் மதுரையில் சிம்மக்கல்லில் நம்முடைய முதலமைச்சர் தொடக்கி வைத்தாரே, அந்த திட்டம் எவ்வளவு வெற்றிகரமானது என்பதை நம் அமைச்சர்கள் எடுத்து சொன்னார்கள். எண்ணி பாருங்கள், அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தொடக்கி வைத்த அழகு, அதை ஒரு பொத்தானை தட்டி அந்த திட்டத்தை தொடக்கி வைக்கவில்லை. அந்த பிள்ளைகளோடு அமர்ந்து, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சின்ன பிள்ளைகள் உணவு உண்ணுகிற போது அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கும் ஊட்டி அவர்களிடமிருந்து தானும் பெற்று அவர் சொன்னார், இது இலவச திட்டம் இல்லை என்று. ஏன் தெரியுமா? நம் பிள்ளைகளுக்கு நாம் உணவு கொடுப்பது இலவசம் இல்லை, அது அன்பு பாசத்தின் வெளிப்பாடு. அந்த அன்பும் பாசமும் வெளிப்படுகிறது என்பதைத்தான் காட்சியின் மூலமாகவே நம்முடைய முதலமைச்சர் காட்டினார். அந்த நிகழ்வால் என்ன நேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில்? ஒரு புள்ளி உரம் மிகச் சரியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஒரு புள்ளி உரத்தை தருகிறேன். கடந்த ஜூலை மாதத்தில் இருந்ததை விட இன்றைக்கு என்ன முன்னேறி இருக்கிறது? செப்டம்பர் 15 1543 அரசு மாநகராட்சி பள்ளிகளில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. வேறு பள்ளிகள் அல்ல, அரசு மாநகராட்சி பள்ளிகளில் 1543 பள்ளிகளில் முதலமைச்சர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஜனவரி மாதம் கணக்கெடுக்கிற போது அந்த 1543 1319 பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவு கூடியிருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை இன்றைக்கு அரசு தருகிறது. எதனால்? நம் பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் தான். நம் பிள்ளைகள் காலை உணவுக்கு கூட துயரப்படுகிற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற நாடுதான் இது. எனவே காலையில் சிற்றுண்டி கிடைக்கிறது, உண்டதற்கு பிறகு கல்வியையும் பெற முடிகிறது என்கிற அந்த நோக்கத்திலே தான் நம்முடைய பிள்ளைகள் வருகை பதிவும் கூடியிருக்கிறது. அது வெறும் உணவுக்கானதல்ல, கல்விக்கானது. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை மறுபடியும் நம் முதலமைச்சர் அவர்கள் நிறுவியிருக்கிற அந்த காட்சியும் பார்க்கிறோம். எனவே நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் அதற்கு முன்பு நாம் வகுக்கிற திட்டங்கள் எல்லாம் வெறும் மக்களுக்கு நன்மை செய்கிற, பொருளாதாரத்தில் முன்னேற்றுகிற திட்டங்கள் மட்டுமில்லை என்பதற்காக நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இங்கே என்னை வரவேற்ற நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் என் மீது கொண்டிருக்கிற மிகை அன்பு காரணமாக பெரியார் என்று சொன்னார். பெரியாராக நாம் யாரும் ஆகிவிட முடியாது, நான் அறிவேன். இந்த மேடையே உண்மையாக சொன்னால் 3 அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிற மேடையில் என்னை நடுவில் உட்கார வைத்து அவர்கள் பெருமைப்படுத்தவில்லை, என்னை கூச்சப்பட வைத்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை நான் தன்னடக்கத்தின் போர்வை இல்லாமல் சொல்லுகிறேன். இந்த பெருந்தன்மை திராவிட இயக்கத்திலிருந்து தொடங்கிற்று என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுகிற அந்த நேரத்திலே நான் இதனை குறிப்பிட வேண்டும் நண்பர்களே, இன்றைக்கு அந்த பிள்ளைகளிடத்தில் இவ்வளவு தூரம் அந்த நலத்திட்டங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற பெண்களுக்கான உரிமை தொகை எந்த ஒன்றையும் இலவச உணவென்றோ இலவச தொகை என்றோ நாம் சொல்லவில்லை, அது அன்பு பரிசென்றும் இது உரிமை தொகை என்றும் சொல்லுகிறோம். இப்படி மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் மட்டுமில்லை, மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் இருப்பதாலே தான் மக்கள் கவரப்படுகிறார்கள். ஈரோட்டிலே அவ்வளவு பெரிய வெற்றி எப்படி வந்தது? பலரும் பல காரணங்களை சொல்லலாம், நான் உண்மையை சொல்லுகிறேன். மக்களை தேடி மருத்துவம் வருகிறது, இல்லம் தேடி கல்வி வருகிறது, உதயசூரியனை தேடி ஓட்டும் வருகிறது என்பதுதான் உண்மை. மக்களுக்கு நன்மைகளை செய்கிற போது மக்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள், மக்கள் இந்த அரசின் மீது அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நலத்திட்டங்களை தாண்டி நான் பெரியாரை பற்றி இன்றைய நிதிநிலை அறிக்கையிலே வந்திருக்கிற ஒரு செய்தியை பார்த்து மகிழ்ந்தேன். என்ன செய்தி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். பெரியாரின் எழுத்துக்களை இந்தியாவில் இருக்கிற 21 மொழிகளில் பெயர்த்து நாடு முழுவதும் கொண்டு போகிற திட்டத்தை இன்றைய நிதிநிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. எனக்கு ஒரு வேடிக்கையான வருத்தம் இருந்தது. இதை நாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடிந்திருக்காதோ என்று கூட நான் கருதுகிறேன். 2 செயல்களை நம்முடைய அரசு செய்கிறது. பெரியாரினுடைய எழுத்துக்களை வடநாடு முழுவதும் கொண்டு போகிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆங்கிலத்திலே கொண்டு போவதை விட இந்தியிலே கொண்டு போக வேண்டும். இந்தியிலே கொண்டு போவதுதான், மராத்தியிலே கொண்டு போவதுதான், பஞ்சாபியிலே வங்க மொழியிலே கொண்டு போவதுதான் மிக மிக பெரிய தேவை என்று சொல்லியிருக்கிறோம். எனவே பெரியாரை இந்தியாவுக்கு கொண்டு சென்ற தமிழக அரசு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளரான அம்பேத்கரின் எழுத்துக்களை தமிழுக்கு கொண்டு வரவும் நிதி ஒதுக்கி இருக்கிறது.
நமக்கு பெரியாரும் அம்பேத்கரும் தான் மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியாளர்கள். உலக அளவில் கார்ல் மார்க்சினுடைய சிந்தனைகள் இந்த உலகை ஆண்டிருக்கலாம், ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக நீதி போராளிகள் அண்ணல் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் என்றார். பெரியாரின் எழுத்துக்களை வடநாட்டுக்கும் அம்பேத்கரின் எழுத்துக்களை தென்னாட்டுக்கும் கொண்டு வருகிற நம்முடைய தலைவர் வெறும் தேர்தல் கட்சி தலைவர் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். எத்தனை நிதானமாக செய்திருக்கிறார், இன்னமும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. இன்று காலையிலே நான் ஒரு நண்பரை சந்தித்த அவரிடமிருந்து பெற்ற செய்தியை அமைச்சர்கள் இருக்கிற மேடையில் சொல்ல வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன். அவர் கனடா நாட்டை சார்ந்த தமிழ் பயிற்றுவிப்பதை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற ராஜரத்னம் என்கிற அறிஞர், அவரை நான் காலையிலே சந்தித்து பேசி கொண்டிருக்கிற போது அவர் ஃபிஜி தீவிலே இருந்து வருகிறார். ஃபிஜி தீவு என்றால் நமக்கு தெரியும், பாரதியாரினுடைய பாடல்களை படித்தவர்கள் எல்லோருக்கும் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று அந்த பெண்கள் அங்கே விம்மி 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 அழுத காட்சியை பாரதி பாடியிருக்கிற அந்த ஒரு துயரத்தை நாம் இலக்கியத்திலே அறிந்திருக்கிறோம். அந்த ஃபிஜி தீவிலிருந்து அவர் வருகிறார், அந்த ஃபிஜி தீவுக்கு போய்விட்டு வருகிறார், அங்கே தமிழை கற்பிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த ஃபிஜி தீவு எப்படி இருக்கிறது என்று சொன்னபோது நான் உண்மையிலேயே கலங்கி போனேன். ஃபிஜி தீவு முதலில் எங்கே இருக்கிறது என்றே நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான். அது ஆஸ்திரேலியா தாண்டி நியூசிலாந்துக்கு அருகில் இருக்கிறது. நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் உலகத்தில் பல முன்னேற்றமான செயல்களை முதலில் உலகில் தொடக்கி வைத்தவை. ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும், இவ்வளவு பெரிதாக பெண்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில் நீங்கள் இந்த பாத்திரங்களை விட உங்களுக்கு மிகப்பெரிய உரிமையை திராவிட இயக்கம் தந்திருக்கிறது என்கிற உண்மையை முதலில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன உரிமை? இன்றைக்கும் சொல்லுகிறேன் நண்பர்களே, பெண்கள் வாக்களித்தால் தான் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியும். பெண்களினுடைய வாக்குகள் இல்லாமல், பெண்களின் ஆதரவு இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. ஆனால் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தவர்கள் யார்? பெண்களுக்கு வாக்குரிமை எப்போது தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட்டது? நான் நியூசிலாந்தையும் ஆஸ்திரேலியாவையும் எதற்காக குறிப்பிட்டேன் என்றால், 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் அந்த இரண்டு நாடுகளை தவிர அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஆசியாவில், ஆப்பிரிக்காவில் எங்கும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. முதன் முதலாக நியூசிலாந்தில் தான் 1893, ஆஸ்திரேலியாவில் 1896, இரண்டு நாடுகள் மட்டும்தான் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பெண்களை மதித்து வாக்குரிமை கொடுத்த நாடுகள். அதற்கு பிறகு ஐரோப்பாவிற்கு வந்தது, பிரான்சுக்கு வந்தது, நியூயார்க்கிலே 1920. நான் குறிப்பிடுகிறேன், அந்த 1920 என்கிற காலகட்டத்தில் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் கூட பெண்களை மதிக்கவில்லை. இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும், இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் என்று சொல்லுகிறோமே, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பெண்களுக்கு இடம் இல்லை. 1948 வரையிலே வேண்டுமானால் பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டம் இல்லை. அப்படி உலக நாடுகளெல்லாம் பின்தங்கி இருந்த நேரத்தில் 1920 தான் நியூயார்க்கிலே அவர்களுக்கு வாக்குரிமை வந்தது. ஆனால் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் நமக்கு முன்னோடியான நீதி கட்சி தான் என்பதை பெண்களே குறித்துக் கொள்ளுங்கள். என்னை பேச அழைக்கிற போது சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் என்றார்கள். அது தலைவர் எனக்கு அடித்த பெருமை. ஆனால் அதைவிட பெரிய செய்தி என தெரியுமா? இன்றைக்கும் சொல்லுகிறேன் நண்பர்களே, சமூக நீதிதான் நம்முடைய உயிர் நாடி கொள்கை என்றால் இந்தியாவிலேயே சமூக நீதி கண்காணிப்பு குழுவை உருவாக்கி இருக்கிற ஒரே தலைவன் நம்முடைய தளபதி தான் என்பதை உணருங்கள். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்று வரையில் வேறு எந்த மாநிலத்திலும் சமூக நீதி கண்காணிப்பு குழு இல்லை. சமூக நீதியை கண்காணிக்க வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பேதத்தை மாற்ற வேண்டும், ஏழையோ பணக்காரனோ சமம் என்று சொல்ல வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள், பெண்களும் ஆண்களும் நிகரென்று கொட்டுமுரசே என்கிற கொள்கையுடைய திராவிட இயக்கம், அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவை உருவாக்கினார். அப்படித்தான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக 1921 பெண்களுக்கு வாக்குரிமையை தமிழ்நாடு தந்தது, திராவிடத்தினுடைய தொடர்ச்சியான முன்னோடியான நீதி கட்சி ஆட்சி தந்தது. இது ஒரு பக்கம். அந்த நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அருகில் இருக்கிற ஃபிஜி தீவில் கரும்பு வெட்டுவதற்காக ஆங்கிலேயர்கள் நம் மக்களை இங்கே இருந்து அங்கே கொண்டு போனார்கள். எவ்வளவு தொலைவு என்று எண்ணி பாருங்கள். மொரீஷியஸில், சிஷல்ஸ் தீவில் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆப்பிரிக்கவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் கூடுதலாக தெலுங்கு மக்களும் இருக்கிறார்கள்.
எனவே அந்த பிஜி தீவிலே வேலை செய்கிறவர்களை பற்றிய ஒரு செய்தி என்ன என்றால், அவர் நேரடியாக பார்த்து வந்திருக்கிற செய்தி, அங்கே மூன்று மொழிகள் இருக்கின்றன. ஒன்று ஆங்கிலம், இரண்டாவது பிஜி, மூன்றாவது இந்தி. இந்தி மொழி எப்படி அங்கே போயிற்று? இங்கே அங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன மொழியில் பேசுகிறார்கள்? அவர்கள் பெயர்கள் தமிழில் இருக்கின்றன. அந்த பெயர்கள் தமிழில் மட்டுமல்ல, சாதியையும் சேர்த்து ஒட்டி கொண்டிருக்கின்றன. கோவிந்தசாமி முதலியார், ராமசாமி படையாச்சி, பாருங்கள், இங்கிருந்து போன மக்கள் தமிழை கொண்டு போக மறந்து சாதியை கொண்டு போய்விட்டார்கள். இப்போதும் அவர்கள் பெயர்களில் சாதி ஒட்டி கொண்டிருக்கிறது. மொரிஷியஸ் தீவிலும் அதுதான் நிலைமை. இன்றைக்கு அங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் மீது இந்தி திணிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணி கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது என்றாலும், நம்முடைய தலைவர்தான் மற்ற எல்லா எதிர்கட்சிகளையும் தாண்டி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை விட்டுவிடக் கூடாது எதிர்கட்சிகள் கூட்டணியில் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் தான் என்றாலும் கூட, நான் கவலையோடு சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியின் காலத்திலே தான் அங்கே இந்தியாவில் இருந்து வந்தவர்களின் மொழி இந்தி என்று சொல்லப்பட்டது. அதனால் அங்கே இந்தி மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்டது. இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் சென்ற மாதம் அங்கே போய் இந்தி மாநாட்டை பிஜி தீவிலே நடத்தி இருக்கிறார்கள். கவனத்தில் வையுங்கள், இவர்கள் பிஜி தீவிலே இந்தி மாநாட்டை நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டிலே ஏன் நடத்தவில்லை என்றால், அவர்களால் நடத்த முடியவில்லை என்பதுதான். மற்ற மாநிலங்களுக்குள்ளே எல்லாம் அவர்களால் ஊடுருவ முடிகிறது, தமிழ்நாட்டுக்குள் ஏன் ஊடுருவ முடியவில்லை என்றால், இங்கே ஒரு திராவிட சுவர் இருக்கிறது. அந்த திராவிட மதிலை எங்கள் ஐயா பெரியாரும், அறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞரும் காத்து நின்ற காலங்களை தாண்டி எங்கள் தளபதி, எங்கள் கழகத்தின் தலைவர் மறுபடியும் அரணாய் எழுந்து நிற்பதால் அவர்களால் ஊடுருவ முடியவில்லை. அவர்கள் கருதினார்கள், தலைவருக்கு பிறகு திராவிட கொள்கைகளை தளபதி முன்னெடுத்து செல்ல மாட்டார், வேண்டுமானால் மக்கள் நலக் கொள்கைகளை நிறைவேற்றுவாரே தவிர, இந்த திராவிட இயக்கத்தின் சமூக நீதியை, திராவிட இயக்கம் முன்வைத்த சமத்துவத்தை, ஜனநாயகத்தை அவர் முன்வைக்க மாட்டார் என்று கருதினார்கள். ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற 15 நிமிடங்களுக்குள் ஐ பிலாங் டு எ திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி எதிரிகளை அலற வைத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். அதனால் தான் யார் ஒருவர் சொன்னாரோ, 12 கட்டங்களையும் அலசி பார்த்து விட்டேன், இவர் ஒரு நாளும் முதலமைச்சராக வரமாட்டார் என்று யார் சொன்னாரோ, பாவம் அவர் அவருடைய கட்டத்தை தவிர மற்றவர்கள் கட்டங்களை எல்லாம் அலசி பார்த்து அவருடைய கட்டம் என்ன ஆகும் என்று தெரியாமல் வர முடியாது என்று சொன்னாரோ, அவரே சொல்லுகிறார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்று. இதைவிட பெரிய சான்றிதழை இனி நம் தலைவர் பெற முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், பிஜி தீவிலே அவர்களால் இந்தியை திணிக்க முடிகிறது. இதோ காசியிலே தமிழ்ச்சங்கமும் நடத்தியவர்கள் இப்போது 17 April குஜராத்தில் தமிழ்ச்சங்கமும் நடத்த முயற்சிக்கிறார்கள். நண்பர்களே, தமிழை தமிழ்நாட்டில் தேடுங்கள், தமிழை குஜராத்திலும் காசியிலும் அல்ல. நாங்கள் பிற மொழிகளை ஏற்பதும் இல்லை, பிற மொழிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதும் இல்லை, எந்த ஆதிக்கத்திற்கும் அடிமைப்படுவதும் இல்லை, யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. நான் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் எனக்கு அடிமை இல்லை என்பதுதான் பெரியாரும் திராவிட இயக்கமும் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால் தான் சொல்கிறோம் நண்பர்களே, ஒன்றை நான் இறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். இந்த கூட்டம் பிறந்த நாள் கூட்டம் தான். நம்முடைய அமைச்சர் மாசு அவர்கள் சொன்னது போல நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டமாகவும் தற்செயலாக அமைந்து விட்டது. இந்த நாளை உங்களால் மறக்க முடியாது என்று அவர் சொன்னார். இன்னும் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அசை போடுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு ஒரு பெரிய மனம் இருக்கிறது. எனக்கு இப்போதே 71 வயது ஆகிறது. இன்னும் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அது பற்றி அசை போடுகிறது என்று அவர் சொன்னாரே, அப்படி அசை போடுகிற போது இந்த நாள் நினைவுக்கு வரும் என்றால், தற்செயலாக இந்த நாளை நாம் நினைவு வைத்துக் கொள்வதற்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த நாள் தேதி என்ன என்று, 20-ஐயும் 3-ஐயும் கூட்டினால் 23 வரும். இந்த நாள் 20-3-23, அதுதான் இந்த தேதி. இன்றைய தேதி என்பது 20-3-23. இந்த நாளில் தான் பெண்களே உங்களுக்கான உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில், பிறந்த நாளில், நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்லவில்லை என்றால், நாம் தலைவரை சரியாக பின்பற்றவில்லை என்று பொருள். தன்னுடைய பிறந்த நாள் விழாவில் அவர் என்ன செய்தியை முன்வைத்தார்? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக அல்லது தான் விரும்பும் பிறந்த நாள் பரிசாக அவர் ஒன்றை கேட்டார். ஹைதர் அலி தன் மகன் திப்பு சுல்தானை பார்த்து, உன் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டபோது, திப்பு சுல்தான் சொன்னான், நான் இளவரசன், எனக்கு என்ன குறை இருக்கிறது,
எனக்கு ஒன்றும் வேண்டாம், இல்லை இல்லை சொல் மகனே, இது உன் அப்பாவின் ஆசை, உனக்கு ஏதேனும் ஒரு பரிசு தர வேண்டும் என்று கருதுகிறேன். உன் பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டபோது திப்பு சுல்தான் எனக்கு ஒரு நூலகத்தை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்ட அறிவாளி அவன். அதுபோல நம்முடைய தலைவர் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு பரிசை கேட்டிருக்கிறார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் நீங்கள் எனக்கு தருகிற ஒரு பெரிய பரிசு என்று சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், நண்பர்களே, வரப்போகிற 2024 தேர்தல் யார் வெற்றி பெறுவது என்பதை தீர்மானிப்பதற்காக நடைபெறப் போகிற தேர்தல் இல்லை. இனிமேல் இந்தியாவுக்கு தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காக நடக்கப் போகிற தேர்தல். நான் சொல்லுவது மிரட்டல் அல்ல, தேர்தலின் மூலம்தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அடுத்த 2 ஜெர்மன் தேசத்திலே தேர்தலை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நிலை நம் நாட்டில் வந்துவிடக் கூடாது என்கிற கவலையோடு அவர்கள் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார்கள். எப்படி நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை துரோகம் பற்றி பேசுகிறாரோ, அப்படி மோடியும் அமித்ஷாவும் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார்கள். ராகுல் காந்தி ஜனநாயகத்தை போய் அங்கே குறைபடுத்தி பேசிவிட்டார் என்கிறார்கள். என்ன சொன்னார் ராகுல் காந்தி? என்னை பேச விட மறுக்கிறார்கள் என்றார். இங்கே வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்ற போது என்ன சொன்னார்கள்? பேசக்கூடாது என்றார்கள். இதைத்தானே அவர் சொன்னார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதைத்தானே சொன்னார். நண்பர்களே, நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்திற்கு 5 தாமதமானாலும் ஓடோடி வருவார் என்று நான் படித்திருக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு எத்தனை நாட்கள் வந்திருக்கிறார்? நாடாளுமன்றத்திற்கே வராத ஒரு பிரதமர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு செய்தி நடந்திருக்கிறது, நிறைவாக அதை நான் கூறி விடைபெறுகிறேன். அங்கே ஒரு பத்திரிகையாளர், சஞ்சய் ராணா என்கிற பத்திரிகையாளர், உத்தரப்பிரதேச அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார். இதனை பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்றால் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சர்வ அதிகாரமும் கொண்ட, அதனை ஸ்டாச்சுட்டரி அட்ஜுடிகேட்டிங் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவார்கள், தண்டனை கூட வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்ற பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அங்கே ரஞ்சனா தேசாய் என்கிற நீதிபதி அதற்கு தலைவராக இருக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு, காவல்துறை அதிகாரிக்கு, அங்கே இருக்கிற தலைமை செயலாளருக்கு கைது செய்தது என்ன நியாயம் என்று 2 எங்களுக்கு விடை சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிற ஜனநாயகம். எனவே ஜனநாயகத்துக்கு அவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்க வேண்டியதில்லை. ஜனநாயகத்தை, சமத்துவத்தை, சமூக நீதியை, பெண் விடுதலையை மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் உறுதி செய்வதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் விடுத்திருக்கிற கோரிக்கையை ஏற்று அவர் விரும்பிய பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு ஆட்சியை இந்தியாவில் உருவாக்குவதை நம்முடைய கடமையாக கொண்டு அவருக்கு பரிசளித்து மகிழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கருஞ்சட்டை பதிப்பகத்தின் முன்பதிவு திட்டம் மார்ச் 14 முதல் 31 வரை. 1991 முதல் 96 காலங்களில் நிலவிய கடுமையான அரசியல் சூழலில் சாதி ஒழிப்பு, ஈழ ஆதரவு குரலை தடையின்றி ஒலித்த தோழர் சுபவீரபாண்டியனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இனி இதழின் தொகுப்பு, தொகுப்பாசிரியர் அழகிய பெரியவன். ₹500 மதிப்புள்ள இந்நூலின் முன்பதிவு விலை ₹400 மட்டும். தமிழ்நாடு முழுவதும் தபால் செலவு இலவசம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.